இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து டே இன் மை லைஃப் அதான் பார்க்க போறீங்க அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போலாமா இப்போதான் நாங்க எந்திரச்சி அப்புறம் எல்லாம் பண்ணி முடிச்சு இப்ப கீழ போக போறோம் நாங்க ஓகே ஹட்சனுக்கு போறோம் நாங்க போயிட்டு காபி போட்டு குடிக்க போறோம் இல்லாது யாரையும் காணுமே அப்பா பாட்டி வெளிய இருக்கு இருக்கல்லையா காலையில வந்தா கிச்சன் இப்படிதான் இருக்கும் டெய்லியும் இப்படி கசகசன்னு இருக்கு பாருங்க உங்களுக்கு அம்ளோ அதை விட்டு அதை விட்டு அம்ளோ கை மாட்டிக்குண்டா ஓகே பாருங்க 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 கேஸ் பாருங்க டி டாட்டர் கிள இங்க பாருங்க இங்க பாரு சிங்க பாருங்க அப்பாடி இதெல்லாம் வந்து நான் ডেইলি காலையில க்ளீன் பண்ணிடுவேன் அம்மா நான் இதெல்லாம் பண்ணிட்டு நான் திரும்பி காமிக்கிறேன் அங்க மேல பாருங்க ஓகே गाइस सारी ना इप्पा टी पोड़ पोरें टी पाथिंगना जिंजर टी ना मैक्सिमम वंदु ना टी वंदु प्लेना कुड़िक्के माटे जिंजर टी दा कुड़िपें अवंग यारो वामिट पन्निट्टु इरुक्कांग अदु विट्टुरुंग ओके वांग एक्चुअली इदुल वंदु एव्वलो पाल इरुक्कुना ना वंदु रेंडु टम्ब्लर पाल वंदु एडुत्तिरुक्केन रेंडु टम्ब्लर पालुक्कु ओरु टम्ब्लर तण्णि ऊत्त पोरें एन्ना नांगा मूणु पेर कुडिक्कणुम अदुक्काग ओके இப்ப நான் 2 டம்ளர் பால் ஆல்ரெடி காச்சிட்டு சாரி ஆல்ரெடி 1/2 லிட்டர் பால் இருந்துச்சு அத காச்சிட்டு பாதி பால் எடுத்து வச்சிட்டு பாதி பால் வச்சிருக்கேன் இஞ்சி தட்டிட்டு காமிக்கிறேன் இஞ்சி நான் இந்த பிளேஸ் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு இப்ப இஞ்சி வந்து ডেইলি இத தட்டுவேன் இப்ப கொஞ்ச நாளா வந்து நான் வந்து ஏலே காட்டிக்கு மாறிட்டோம் ஈவினிங் டைம்ல மட்டும் ஏன்னா பாத்தீங்கன்னா பார்ட்டிக்கு வந்து ஜிஞ்சர் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அதனால ஏலே கா பண்ணிட்டு இருந்தோம் பட் இன்னைக்கு திரும்பியும் ஒரு அப்படியே மாறி இருக்கா ட்ராட்டெல்லாம் அதனால சரி நம்ம ஜிஞ்சர் குடிக்கலாம்னு சொல்லிட்டேன் ஓகே பால் காஞ்சதுக்கப்புறம் சரி பால் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம இதில் இருக்க ஜிஞ்சரை நம்ம அதில் ஆட் பண்ணோம் ஆட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் சர்க்கரை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் டீ தூள் போட்டுக்கலாம் அவ்வளோதான் நான் வந்து பாருங்கள் நான் வந்து நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணுவேன் அப்புறம் டீ தூள் 3 டோசஸ் அவ்வளோதான் லைட் போட்டுக்கலாம் லைட் போடல நான் இப்போ தான் லைட் போடுறேன் இங்கே பார்த்தீங்களா நல்லா பாயில் ஆகுது அப்பப்பா நல்ல ஒரு ஸ்மெல் ஓகே நான் டீ குடிக்கும் போது உங்களுக்கு வ்ளாக் எடுக்கிறேன் மாமா ஒன்றும் இல்லை பசிக்குதா காஃபி இல்லை டீ ட்ரெஸ்ஸு நீங்களும் வாங்க டீ குடிக்க ஃபேன் சவுண்டு கேட்குதா கேட்கும் கண்டிப்பாக கிச்சன் மேக்ஸிமம் நான் க்ளீன் பண்ணிட்டேன் அண்ணன் இன்னி பாத்திரம் மட்டும் கழுவணும் கீழே துடைக்கிற வேலை எல்லாம் முடிஞ்சிச்சு கீழே ஃபுல்லாக வந்து நான் வந்து சோப்பு போட்டு தான் துடைப்பேன் இல்லைன்னா லிக்விட் இருக்குது லிக்விடில் நான் இப்போ இன்றைக்கி வந்து சோப்பு போட்டு தான் துடைச்சேன் இல்லைன்னா டெய்லி வந்து லிக்விட் சோப் எது வேணால் போட்டு துடைப்போம் துடைச்சாச்சு இன்னி நம்ம வந்து பாத்திரம் மட்டும் இருக்க பாருங்கள் எவ்வளோ இருக்க பாருங்கள் அது மட்டும் கழுவுங்க அப்போதும் காய்ஸ் நான் இப்போ என்ன சமைக்க போகிறேன்னா கோதுமை ரவை இல்லை இல்லை ஒயிட் கலர் ரவை செய்ய போகிறேன் இது டே இன் மை லைஃப் இல்லையா ஸோ அதனால் எல்லாத்தையும் காமிக்கணும் இல்லையா அதுக்காக தான் ரவை செய்ய போகிறேன் ஓகே ஓகே அதுக்கு நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இதுவும் க்ளீன் பண்ணியாச்சு அவ்வளோதான் எல்லாத்தையும் பல்ல பல்ல நாக்கியாச்சு ஓகே நான் இன்னைக்கு சமைக்கும் போது உங்களுக்கு சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் இடையில ஒரு சவுண்டு வருது இல்லையா அது என்னன்னா வாஷிங் மிஷின் வந்து சுத்திட்டு இருக்கு இங்க பாருங்க மேக்ஸிமம் எல்லாத்தையும் போட்டு நான் ஃப்ரை பண்ணிட்டேன் தக்காளி வந்து நான் நிறைய போடுவேன் ஏன்னா தம்பிக்கு கொடுக்க போறேன் ஸோ தம்பிக்கு வந்து தக்காளி ரொம்ப முக்கியம் அதனால நிறைய தக்காளி போட்டிருக்கேன் ஏன்னா வெள்ளை ரவைக்கு மேக்ஸிமம் தக்காளி எல்லாம் கம்மியாக தான் போடுவாங்க பட் நான் நிறைய போடுவேன் நல்லா ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறம் மிளகாய் வந்து ஒரே ஒரு மிளகாய் ஆயிடுச்சு அந்த அம்மளோட பவுல்லையும் அம்மளுக்கும் போட்டாச்சு ஓகே நாங்கள் இனி சாப்பிட போகிறோம் குட் ஆஃப்டர்நூன் அண்ட் இது வந்து மதியானம் ஒரு 3 மணி இருக்கும்
அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் நான் எடுத்த வீடியோவில் ஸ்டாப் ஆகுது, ஆஃப்டர்நூன் நான் வீடியோ எடுக்கவே இல்லை. ஏன்னா நான் காலையில் என்ன பண்ணேன்னா, தம்பி தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் நான் வந்து மேலே ரொம்ப வந்து கூட்டம் வந்தேன்னா, அப்போ வந்து என்னோடய கம்மல் ஒன்று வந்து கீழே கிடந்துச்சு. அதை நான் சரி அது எதுக்கு ஒரு கம்மல் தான் இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டி விட்டுட்டேன். கூட்டி விட்டோன்னே அது இந்த ஸ்டெப்பில் வந்து இங்கே ஸ்டெப்பில் வந்து அது விழுந்துச்சு. நான் என்ன பண்ணேன், அப்படியே கூட்டிகிட்டே வந்து சத்தக்குன்னு அதில் காலை வச்சேன் பாருங்க, அப்படியே ஏறிடுச்சு, உள்ளே போயிடுச்சு. அதனால் செம்ம வலி எனக்கு, அதனால் நான் வீடியோ எடுக்கவே இல்லை. அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் சரி அப்போ ஞாபகம் இருந்துச்சு வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் வேண்டாம். அப்புறம் கீழே போனோடனையும் தம்பி ஒரே அழுக பசிக்கு, அப்புறம் அவனுக்கு சாப்பாடு எடுத்து ஊட்டிட்டு அதுக்கப்புறம் அவனை தூங்க வச்சுட்டு அப்புறம் நாங்கள்லாம் குளித்து அவனும் குளித்து எல்லாம் முடித்து அப்புறம் இப்போ திரும்பி நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் இனி அவன் தூங்கிட்டு தான் இருக்கான், குளிச்சுட்டு தான் தூங்க வச்சேன். ஓகே. அண்ட் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஈவினிங் வந்து எனக்கு கூட்டுற வேலை இருக்குது, வீடு கூட்டணும். ஓகேங்களா, அதை பண்ண போகிறேன். வீடு வந்து சுத்தமாக கூட்டி வச்சிடணும், அதுக்காக நான் போக போகிறேன். கூட்டிட்டு நான் உங்களுக்கு வ்ளாக் எடுக்கிறேன். பாய். ஏய், நீங்கள் இது யோசிச்சுருப்பீங்க, என்னடா வீட்டில் இருக்கும்போது இவ்வளோ மேக்கப்பில் இருக்காளே அப்படின்னு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்படியே ஒரு வீடியோ எடுத்தேன், ஹேர் ஸ்டைல் வீடியோ. கழுது கெட்டால் குட்டி செவ்வறு, நமக்கு வேறு என்ன தெரியும் இல்லையா, மேக்கப் ஹேர் ஸ்டைல் இந்த மாதிரி தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் சரி அதுவே போட்டால் போர் அடிக்கும்னு சொல்லிட்டு தான் இடையில இந்த மாதிரி ப்ளாக், அப்புறம் வந்து ஷாப்பிங் ஹால் இந்த மாதிரி. ஓகே ஓகே, வாங்க இங்கே பாரு. 1 2 3 4 5 இருக்கோம்லோ, நாங்கள் ஒன்று 6 அம்லோ. இப்போ பாரு இன்னொன்று காமிக்கலாமா, இங்கே we are going to temple. அம்மா அம்மா, கோவிலுக்கு போறமா, சாமி கும்பிடு, சாமி கும்பிடு. ஆ ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர், கோவிலுக்கு போய் சாமி கும்பிடணும் சரியா. அம்மா அம்மா, இங்க பார்த்து சாமி கும்பிடு, அம்மா சாமி கும்பிடு. ஆ ஓகே ஓகே, நாங்க கோவிலுக்கு போறோம். ஓகே அங்க பாருங்க. நோ நோ நோ, அம்மா திருப்ப கூடாது, அம்மா தான் திருப்புவ. பார்த்தியா மயில் அங்க இருக்கு, குடு 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 நோடுது ஒண்ணு, எங்களை பார்த்தது ஓடுதுடா. ஏய், அங்க ஏதோ கார் நிக்குதுடா, ஸ்ட்ரைட்டா, யாரோட கார்னு தெரியல. பரவாயில்ல, நம்ம அந்த லாஸ்ட் ஒரு ஜீப் நிக்குது பாருங்க, அங்கதான் வந்து எங்களோட இந்த சைட்டுக்கான ஒரு சின்ன டெம்பிள் இருக்கு. அம்மளும் கோவில் வந்ததுக்கு அப்புறம் சாமி கும்பிடு. ஏ, நம்ம அப்பா வந்தோடனே அங்கே போகலாம். அங்கே பாருங்கள் பீகாக், தெரியுதா எவ்வளோ பீகாக் இருக்குதுன்னு பாருங்கள். ஜூமில் கணக்கில் பார்த்தியா, இன்ன வரைக்கும் இதெல்லாம் வந்து எங்கள் முன்னாடி நாங்கள் வந்து அரிசி போடுவோம், அது வந்து தண்ணி குடிக்க வந்திருக்கு. ஆக்சுவலி அங்கே பாருங்கள் தண்ணி குடிச்சிட்ருக்கு, தெரியுதா. இது வந்து எங்கள் கேட் வால், எங்கள் கேட் வால் வந்து இங்கே தான் இருக்குது. ஓகே அம்மா, போகலாம் போகலாம். எங்கள் கேட் வால் வந்து இங்கே தான் இருக்குது, அங்கே வந்து தண்ணி போட்டோம்னா எங்கள் டேங்குக்கு வந்து தண்ணி வரும். ஸோ அங்கே வந்து கொஞ்சம் லீக் ஆகிட்டுருக்கு, அந்த தண்ணி வந்து மயில் வந்து குடிச்சிட்ருக்கு. நிறைய மயில் இருக்குது சொல்லிகிட்டு இருந்தல, இதோ எங்கள் வீட்டுக்கு இங்கே ஃப்ரெண்டில் வந்து நாங்கள் ரெண்டு பேருமே வந்து அரிசி இருக்குல்ல, அரிசி வந்து ரெண்டு நாள் கொடுக்கா, நிறைய அரிசி ரேஷன் அரிசி நமக்கு தான் சும்மா தான் கிடைக்கும் இல்லையா, அதை எடுத்து ஃபுல்லாக தூவி விட்டுருவோம். விட்டோன்னையும் எப்போவுமே வந்து ஒரு 22 மைல் வரும் டோட்டலாக, ஏன்னா அப்படி 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 இப்படி ஜாயிண்ட் ஆகி ஜாயிண்ட் ஆகி அங்கே மரம் தெரியுதா, அங்கே டேங்க் மாதிரி தெரியுதா, அதுதான் அது பக்கத்தில் தான் அதோட வீடு இருக்குது. அங்கே தான் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் வந்து ஒரு நைட் டைமில் எல்லோரும் அங்கே போயிடுவாங்க. இப்போ பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய மயில் இருக்கும். இன்றைக்கி நான் உங்களுக்கு அந்த டைமில் வேணால் போய் பார்த்து உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து முடிஞ்சால் போடுறேன் சரியா. ஓகே வாங்க நம்ம போகலாம். பட் நம்ம டெம்பிளுக்கு போக வேண்டாம் இப்போதைக்கு, ஏன்னா அங்கே ஒரு ஜீப் நிற்குது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி தனியெல்லாம் எங்கேயும் போகக்கூடாது. ஓகே, நம்ம மாமா வந்தோடனே கூட்டிகிட்டு போகலாம். பார்த்தீங்களா, கார் போயிடுச்சு, நாங்களும் வந்துட்டோம், போக போகுது.
இது பாரு பச்சை கிளி மாமா நாலு பச்சை கிளி பச்சை கிளி ஓகே தெரியுதா உங்களுக்கு தூரத்துல ஒரு ஓட்டு வீடு அதுதான் கோவில் அமலு அங்கதானா போலாமா அங்க போலாமா மாமனி நான் வரல நம்ம மட்டும் சொல்லு ஐயோ ஐயோ எல்லாரும் வாங்க சுண்டல் சாப்பிட்லாம் அண்ட் தம்பிக்கு கொஞ்சம் கொடுத்தாச்சு அண்ட் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுத்தாச்சு கொஞ்சம் அண்ட் நாம சாப்பிட போறோம் இப்போ இது நெக்ஸ்ட் டே மார்னிங் அண்ட் அவ்வளோதான் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் அமலு